நீதிமன்ற தீர்ப்புகளை மாநில அரசுகள் இழிவுபடுத்துவதாக விமர்சித்திருக்கிறார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா. அவர் இப்படி சொன்னதன் பின்னணி என்ன? உண்மையில் மாநில அரசுகள் நீதிமன்ற தீர்ப்பை இழிவுபடுத்துகின்றனவா? விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மாநில அரசுகள் நீதிபதிகளை இழிவுபடுத்தும் செயல்களில் ஈடுபடுகின்றன என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்திருப்பதுதான் நீதித்துறைக்கும் நிர்வாகத்துறைக்கும் எழுந்துள்ள புதிய பிரச்சினை. சத்தீஸ்கர் மாநிலத்தின் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான அமன்குமார் சிங் 2004 அரசு பணியில் சேர்ந்துள்ளார். அவர் பணிக்கு சேர்ந்தபோது அவரின் சொத்து மதிப்பு 11 லட்சம் ரூபாயாக இருந்ததாகவும், பின்னர் சில ஆண்டுகளில் அவரது சொத்து மதிப்பு 2.76 லட்சம் உயர்ந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக அவர் மீது தொடரப்பட்ட வழக்கை அம்மாநில நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து சத்தீஸ்கர் மாநில அரசு உட்பட மேலும் 2 தன்னார்வலர்கள் வழக்கை மேல்முறையீடு செய்தனர். இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வான கிருஷ்ணா முராரி, ஹிமா கோஹ்லி ஆகியோரிடம் விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையில் சத்தீஸ்கர் அரசு தலைமை வழக்கறிஞர் ராகேஷ் திவேதி நீதித்துறைக்கு எதிராக சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாக உச்சநீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள சத்தீஸ்கர் அரசு தரப்பு வழக்கறிஞர் தான் நீதிபதிகளை அவமதிக்கும் நோக்கத்தில் பேசவில்லை என்று தெரிவித்துள்ளார். ஆனால் இதனை சுட்டிக்காட்டியுள்ள நீதிமன்றம், மாநில அரசுகள் தங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரவில்லை என்றால் நீதிமன்றங்களை சாட தொடங்கியுள்ளனர் என்று குற்றம் சாட்டியுள்ளது. மாநிலங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராக இதுபோன்ற விமர்சனங்களை எடுத்து வைப்பது என்பது முதன்முறையல்ல. முல்லை பெரியாறு வழக்கில் கேரள அரசும், மேகதாது அணை வழக்கில் கர்நாடக அரசும், இடஒதுக்கீடு வழக்கில் உத்தரகாண்ட் அரசும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு பின்பும் தங்கள் வாதங்களை எடுத்து வைத்துள்ளன. இவை மாநிலங்களின் உரிமை கோரும் செயலாக சொல்லப்படும் வேளையில் அதற்கு சட்டரீதியாக அனுமதியும் உள்ளது என்று சொல்லியிருக்கிறார் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். 1951 நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டபோது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய அம்பேத்கர் வழக்குகளை தீர விசாரித்து தீர்ப்பளிப்பதில் சிக்கல் இருக்கிறது என்று தெரிவித்தார். இதற்கு நாடாளுமன்றத்தில் பலத்த எதிர்ப்புகள் எழுந்தபோது நீதிபதியின் தீர்ப்புக்கு கீழ்ப்படிய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும் அதனை மதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இல்லை என்று குறிப்பிட்டார். அதோடு எந்த வழக்கறிஞரும் தன் நீதிபதியிடம் தீர்ப்பு தவறானது என்று சொல்லும் சுதந்திரம் இருப்பதாகவும், அந்த சுதந்திரத்தை தான் விட்டுத்தர தயாராக இல்லை என்றும் தெரிவித்தார். நீதிபதியின் தீர்ப்பு தவறு என்று விமர்சிக்கலாமே தவிர நீதிபதிகளை தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பது தவறானது என்று இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் சொன்னதை சத்தீஸ்கர் அரசு மீண்டும் நினைவுபடுத்தியுள்ளது. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸை மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.